அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியா சீனா எல்லையில் சர்ச்சைக்குரிய இடத்தில் சீனா மிகப்பெரிய ஒரு கிராமத்தையே கட்டியுள்ளதாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பென்டகன் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே எல்லையில் நிலைமை சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை. குறிப்பாக கடந்த ஆண்டு ஏற்பட்ட கல்வான் மோதலுக்கு பிறகு நிலைமை மேலும் மோசமானது. காஷ்மீர் மட்டுமின்றி அருணாச்சல பிரதேசத்திலும் இருதரப்பு ராணுவமும் தங்கள் வீரர்களையும் தளவாடங்களையும் குவித்து வருகிறது. குறிப்பாக அருணாச்சல பிரதேச எல்லையில் சீனா அதிக அளவில் உள்கட்டமைப்பில் முதலீடுகளை செய்து வருகிறது. இந்நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் சர்ச்சைக்குரிய இடத்தில் சீனா மிகப்பெரிய ஒரு கிராமத்தையே கட்டமைத்துள்ளதாக பென்டகன் அறிக்கையளித்துள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு துறையான பென்டகன் ஆண்டுதோறும் அந்நாடு நாடாளுமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்கும். அப்படி இந்த ஆண்டு சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான எல்லை பிரச்சினையை தீர்ப்பதில் மிகச்சிறிய அளவிலேயே முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும், கடந்த 2020 தொடங்கி சீனா தொடர்ந்து அத்துமீறி வருவதே இதற்கு முக்கிய காரணம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பென்டகன் விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கி இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பல இடங்களில் சீன ராணுவம் அத்துமீறி நுழைந்துள்ளது, மோதல் நிலவும் பல பகுதிகளில் தங்கள் ராணுவத்தை அதிக அளவில் குவித்துள்ளது, திபெத் மற்றும் சின்ஜியாங் பகுதியிலிருந்த ரிசர்வ் படைகளும் கூட எல்லை பகுதிகளுக்கு அவசர அவசரமாக அனுப்பப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் எல்லை பகுதிகளில் தங்கள் உரிமை குரலை நிலைநாட்ட இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பிரச்சினைக்குரிய இடமாக கருதப்படும் சாரி ஆற்றின் கரையில் கடந்த ஆண்டு சீனா 100 குடும்பங்கள் வாழக்கூடிய கிராமம் ஒன்றை கட்டமைத்துள்ளது. இந்த பகுதி சீனாவின் ஆளுகைக்கு உட்பட்ட திபெத் மற்றும் இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தின் கிழக்கு செக்டார் ஆகிய பகுதிகளுக்கு நடுவில் வருகிறது. எல்லையில் சர்ச்சைக்குரிய இடத்தில் நடைபெறும் சீனாவின் இந்த கட்டுமானம் இந்திய அரசுக்கு கவலையை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எல்லையில் வாழும் மக்களுக்காகவே சீனா இந்த கிராமத்தை உருவாக்கியுள்ளது என கூறப்பட்டாலும் கூட, தேவைப்படும் நேரத்தில் சீன ராணுவமும் இந்த கிராமத்தை பயன்படுத்தும் வகையிலேயே இந்த கிராமம் கட்டப்பட்டுள்ளதாக இந்தியா தொடர்ந்து கூறி வருகிறது. கடந்த ஆண்டில் இருந்தே அருணாச்சல பிரதேச எல்லையில் சீனாவின் கட்டுமானம் அதிகரித்துள்ளது. சாரி ஆற்றின் கரையில் சாலை மற்றும் தங்கும் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் தகவல் தொடர்பு வசதிகளும் அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் பென்டகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மிகப்பெரிய ராணுவ மோதல் ஏற்படக்கூடாது என்றும், இரு நாடுகளும் பரஸ்பர ஒத்துழைப்புடன் பணியாற்ற வேண்டும் என்ற கருத்திற்கு சீனா திரும்பி வருகிறது. இந்தியா அமெரிக்கா உறவு நெருக்கமாக கூடாது என்பதற்காகவே சீனா இதுபோன்ற ராணுவ நடவடிக்கைகள் ஈடுபட்டது. இருப்பினும் சீனாவின் நோக்கமும் நிறைவேறவில்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.